السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق الله، صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ஹைரு பரக்கத்துகள் என்றென்றும் வற்றாது நிலவட்டுமாக. குறிப்பாக இந்திய திருநாட்டினுடைய குடியரசு தின சிறப்பு விடுமுறை நன்னாளை முன்னிட்டு முந்திய முதல் நாளே இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கப்படுகிற சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த மஜ்லிஸிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு, நேரம் தாமதானத்திற்கு வருத்தத்தையும் தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே, அதிலும் குறிப்பாக நம்மளுடைய இந்த நிகழ்ச்சிக்கு அழகிய முறையில் வடிவமைப்பு கொடுத்து பல சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நம்மளுடைய யூஹெச் மீடியா என்று சொல்லப்படுகின்ற உஸ்வத்துல் ஹசனா மீடியா அழகிய முறையில் ஏற்பாடு அவ்வப்போது செய்து கொண்டிருக்கின்ற பல நல்ல காரியங்களில், குறிப்பாக சொல்லப்போனால் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த சமுதாய விஷயங்களுக்கு மட்டுமல்லாது இந்திய திருநாட்டில் வாழக்கூடிய எங்களுக்கும் இந்தியாவிலே சம உரிமைகள் எல்லாம் என்று எங்களுக்கு எல்லாம் உண்டு என்பதை உறுதி செய்யும் முகமாக அவ்வப்போது சுதந்திர தினம், குடியுரிமை தினம் என்று வரக்கூடிய இந்த நன்னாட்கள் எல்லாம் நாட்டினுடைய பற்றை முஃமின்களுடைய உள்ளத்தில் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு ஊட்டி இருக்கிறார்கள் என்பதை ஊக்குவிப்பதற்காக வேண்டி இது போன்ற மஜ்லிஸுகளை உஸ்வத்துல் ஹசனா யூஹெச் மீடியா கூத்தாநல்லூர் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள், புரசைவாக்கம் சென்னையிலே வசிக்கக்கூடிய இந்த அழகிய குழுவினர்களின் மூலமாக பல ஆலிம்கள், எல்லா ஆலிம்களுடைய ஆலோசனைகளுடைய அடிப்படையில் பெரும் பெரும் ஆலிம்களுடைய பிரசங்கங்களை அவ்வப்போது நேரலை காட்சியின் வழியாக இந்த மீடியாவினுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர் என்று சொல்லப்படுகின்ற எல்லா சமூக வலைதளங்களில் இந்த ஆலிம்களுடைய கருத்துக்களை ஆணைத்தரமாக சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற பல குழுவினர்களிலே சென்னையை சேர்ந்த கூத்தாநல்லூரை பூர்வீகமாக கொண்டிருக்கின்ற உஸ்வத்துல் ஹசனா குழுவினர்கள் குறிப்பாக உங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு எல்லோரும் அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும், அவர்களுடைய சமூக பணிகள் சிறப்புற நடைபெற வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தும் முகமாக அந்த ஜமாஅத்தை குழுவினரை சேர்ந்த ஆலிம்கள், சான்றோர்கள், அன்பர்கள், நண்பர்கள், ஊர் மக்கள், சென்னை வாழ் ஊர் மக்கள், கூத்தாநல்லூர் ஊர் மக்கள் அத்தனை பேருக்குமே நான் முதல் கட்டமாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, ஏன் இவ்வளவு தூரம் சொல்லுகிறேன் என்றால், 9:30 ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த நேரலை நிகழ்ச்சி சில தவிர்க்க முடியாத என்னுடைய சூழ்நிலையினுடைய காரணத்தினாலே இது கொஞ்சம் நேரம் தாமதமாகிவிட்டது என்பதை நான் பதிவு செய்யக்கூடிய ஒரு நேரத்திலே இவ்வளவு நேரம் பொறுத்திருந்து அவ்வப்போது ஃபோன் செய்து எப்பொழுது நேரலையிலே வருவீர்கள் என்றெல்லாம் கேட்டு இவ்வளவு நேரம் தாமதமாக ஆனதற்கும் கூட பொறுத்திருந்து நேரலையில வரக்கூடிய அவ்வூர் மக்கள், ஜமாத்தார்கள், சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொண்டு
அதிகம் அதிகம் துவாக்களை செய்து கொண்டு வல்லோ நல்லா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த சுகத்தையும் வளமான வாழ்க்கையும் உடல் ஆரோக்கியத்தையும் நோயற்ற வாழ்க்கையும் தந்தருள் புரிவானாக என துவாக்கள் பல செய்து கொண்டு அல்ஹம்துலில்லா என்னுடைய உரைக்குள்ளே நான் இப்பொழுது செல்லுகிறேன். இன்ஷால்லா ஒரு குறிப்பிட்ட சில மணித்துளிகள் இல்லை, ஏனென்றால் நேரம் 9:30 பத்தே கால் என்று முடிவு செய்யப்பட்ட வேளையில் நான் சொன்னது போல தவிர்க்க முடியாத என்னுடைய பர்சனல் சுய தேவை வேலையின் காரணமாக தாமதமானதினால் சில குறிப்பிட்ட மணித்துளிக்குள்ளே இன்ஷால்லா ஒரு 10-15 நிமிடத்திற்குள்ளே என்னுடைய உரையை முடித்துக் கொள்வேன் என்கிற உத்தரவாதத்தை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இன்ஷால்லா குடியுரிமை இஸ்லாமிய அரசியல் குறிப்பாக இந்திய அரசியலும் முஸ்லிம்களும் என்ற தலைப்புகளுக்கு கீழே இன்ஷால்லா பேசுவதற்கு ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உலகத்திலே உன்னத திருத்தூதர் உத்தம முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையை வாழக்கூடிய உன்னத முஃமின்கள். இந்த முஃமின்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால் தலையில துப்பி முகத்துல தாடி உடலினுடைய அமைப்பு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அமைப்பு. பேசினால் முஹம்மது, சிந்தித்தால் முஹம்மது, பார்த்தால் முஹம்மது, நடந்தால் முஹம்மது, நம் செயல்கள் அத்தனையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அடிப்படையிலே செல்லக்கூடிய நாம் உலகளாவிய அளவில் முஃமின்கள் எந்த இடத்தில் நின்றாலும் முதலிடம் பெறுவதற்கு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபேஸ்புக் இல்ல, ட்விட்டர் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, இன்ஸ்டா இல்ல, ஆனால் இத்தனை கோடி மக்களுடைய உள்ளங்களிலே இடம் பிடித்திருக்கின்ற முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு இவ்வளவு வாழ்க்கையை முஹம்மது நபி கற்றுக் கொடுத்திருந்தாலும் நான் பாயிண்ட்டுக்கு வருகிறேன். வாழக்கூடிய நாட்டிற்கு நீ எப்படி வாழ வேண்டும் என்பதையும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையில அண்ணல் நபியினுடைய உம்மத்திற்கு அற்புத வழிகாட்டுதல்களை எங்களுக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். உலகத்திலே மனிதர்கள் பேசுகிறார்கள், முஸ்லிம்களா, இந்தியாவிலே வாழக்கூடிய மூமின்களா, இஸ்லாமியர்களா, அவர்களுக்கெல்லாம் நாட்டு பற்றல்ல, அவர்களுக்கெல்லாம் தேச பக்தி இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, இல்லை. முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை ஊட்டி வளர்த்த பொழுது அதோடு சேர்ந்து ஊரிலே இருக்கக்கூடிய உனக்கு நாட்டினுடைய மதிப்பையும் நீ உள்ளத்திலே சுமந்து வாழ வேண்டும் என்பதை நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு அரேபியாவில் மட்டுமா, அரேபிய தீபகற்பத்தில் மட்டுமா, சவுதி அரேபியாவில் மட்டுமா, ஈராக்கில் மட்டுமா, இல்ல அரபு தேசத்தை கடந்து தாருல் ஹர்ப் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாட்டிலும் நீ எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் வல்லல் நபி முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சவுதியில வாழ்ந்தன்னா நான் இப்படி வாழலாம்னு சொல்லலாம் தொப்பி தாடியோட. இந்தியாவில் வாழும் பொழுது என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்றால் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூலை பின்பற்றக்கூடிய நீ உன் நாட்டினுடைய சட்டத்தையும் பின்பற்ற வேண்டும் என்பதை முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அழகிய வழிகாட்டுதல்களை வல்ல நபி அவர்கள் வழங்கி சென்றிருக்கிறார். எனவே உலகத்திற்கே சொல்லுகிறோம், நாட்டினுடைய குடிப்பற்றை கொண்டவர்கள் முஃமின்கள், தேச பக்தி என்று சொல்லிக்கொண்டு பெயர் அளவிலே மட்டும் பேசிவிட்டு மேடையிலே செல்பவர்கள் முஃமின்கள், அந்த மேடைக்கு மேலே ஏறி வேலை செய்பவர்கள் முஃமின்கள், முஸ்லிம்கள். இந்த நாட்டினுடைய தேசிய கொடியிலே இருக்கின்ற ஒற்றுமை உணர்வை, இதை பற்றி நான் முன் தொடர்களிலே பேசியிருக்கிறேன், தேசிய கொடியை வடிவமைத்து கொடுத்தவர்கள் கூட மூமின்கள் அல்லவா? அங்கே வாழ்ந்த வடநாட்டிலே வாழக்கூடிய ஃபஹ்ருத்தீன் தியாக்ஜி என்று சொல்லப்படுகின்ற அவருடைய சுதந்திர போராட்ட அந்த தியாகியினுடைய மனைவி சுரையா தியாக்ஜி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்மணி வடிவமைத்த கொடிதான் இன்றைக்கு தேசிய கொடியாக நாடாளுமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலும் பறக்கிறதென்றால் பறக்க வைத்தவர்கள் இஸ்லாமியர்கள். எனவே தேசிய கொடியை வடிவமைச்சிட்டோம், நாங்கள் நாட்டினுடைய குடிமகன்கள் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டு அலைபவர்கள் எல்லாம் மூமின்கள், இதெல்லாம் செய்திருக்கிறார்கள் அல்ஹம்துலில்லா. ஏன் சொல்லுகிறோம் என்றால் தேசத்திற்காக போராடியவர்களிலிருந்து தொடர்ந்து தேசத்தினுடைய தியாக போராளிகளாக மாற வேண்டும் என்பதை வலியுறுத்திய
வல்லல் நபியினுடைய இந்த உம்மத்து அன்றைக்கு வாழ்ந்த இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆலிம்கள், அந்த ஆலிம்களுடைய நாவிலிருந்து வருவது குர்ஆன் ஹதீஸாக இருந்தாலும் அன்றைக்கு வந்தது அவர்களுடைய நாவிலே, இந்த நாட்டிற்காக வேண்டி நீங்கள் போரிடுவதும், இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி ஆங்கிலேயர்களை எதிர்த்து நீங்கள் போரிடுவது, இது இந்த நாட்டிலே செய்யக்கூடிய ஜிஹாது என்று பிரகடனம் செய்து வட இந்தியாவில் வாழ்ந்த ஆலிம்கள் மட்டுமல்லாது தமிழகத்தில் வாழ்ந்த அன்றைக்கு பிரசித்தி பெற்ற ஆலிம்களும் ஃபத்வா என்று சொல்லப்படுகின்ற மார்க்க தீர்ப்பை கொடுத்து இந்த இஸ்லாமியர்களுக்கு வழி நடத்தினார்கள் என்றால், இந்த இஸ்லாமியர்களுக்கா தேசப்பற்று இல்லை, இந்த இஸ்லாமியர்களுக்கா குடியுரிமை இல்லை? அல்லாஹு அக்பர், அடுக்கி கொண்டே போகலாம். எனவே இஸ்லாமும் அரசியலும் ரொம்ப தூரம் இல்லை. இஸ்லாம் அரசியலோடு சேர்ந்தது, அரசியல் இஸ்லாமோடு சேர்ந்தது. இது எப்படி? இதை பத்தி பேசுறதுக்கு பல மணி நேரங்கள் பயான் வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்துல் முனவ்வராவில வந்து நுழைந்ததற்கு பின்னால் அந்த சத்திய சஹாபாக்களுக்கு முதல்ல கற்றுக் கொடுத்த படித்திரங்களை எடுத்த ஹதீஸ்களிலே படித்தால், அந்த சஹாபாக்களுக்கு பெருமானார் தொழுகை எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ, நோன்பை எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ, அது போன்று நாட்டில் நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி பிற மத சமய சகோதரத்துவத்தை சேர்ந்த அந்த சகோதரர்களை எப்படி நீ அணுக வேண்டும் என்பதை அண்ணல் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்களே. அதைத்தான் 1400 வருடம் கடந்தும் இன்றைக்கும் கூட சரி இஸ்லாமியர்கள் அதை ஃபாலோ பின்பற்றி வருகிறோம். எனவே இஸ்லாமும் அரசியலும் ரொம்ப தூரம் இல்லை. அதை நோக்கி உற்று நோக்கி பார்த்தால் நமக்கு விஷயம் புரிந்துவிடும். எனவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள இந்தியாவில் வாழ்ந்த இஸ்லாமியர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு, அரசியல் சாசன சட்டத்திற்கும் அரசியல் அமைப்பை ஏற்படுத்திய அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு என்ன லிங்க், தொடர்பு என்பதை இந்த குறுகிய நேரத்திற்குள் உங்கள் பார்வைக்கு சொல்லி முடித்துவிட்டு என் உரையை முடிக்கிறேன். கிபி 1800 கடந்து இந்தியாவிலே ஆங்கிலேயர்களுடைய கொடுங்கோல சக்திகள் தலை தூக்கி நிற்கின்ற வேளையில தீரன் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிலிருந்து தொடர்ந்து, அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிலிருந்து தொடர்ந்து, கடைசி மன்னர் பகதூர் ஷா வரைக்கும் சரி வந்த இஸ்லாமிய மன்னர்கள் அத்தனை பேருமே போரிட்டு சுமார் 1850 உள்ள இஸ்லாமியர்களுடைய அந்த 800 வருட இஸ்லாமிய ஆட்சி காலங்கள் முடிவடைந்து சுமார் 800 பின்னால 2000 வரைக்கும், சுமார் சுதந்திரத்திற்கு முன்னால 150 வருடமாக இஸ்லாமிய ஆட்சியும் இல்லை, இஸ்லாமிய மன்னர்களும் இல்லை. ஆனால் இஸ்லாத்திலே அன்றைக்கு ஆங்கிலேயர்களுக்கு அடிபட்டு இருந்த இந்தியாவிலே இந்தியர்களை தலை தூக்கி நிமிர வைத்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆங்கிலேயன் காலத்தில் மட்டுமல்ல, கண்மூடித்தனமாக வாழ்ந்த எல்லா காலங்களிலும் சரி மனிதர்களுக்கு நாகரீகத்தை போதித்த இஸ்லாமியர்கள், நாகரீகத்தை போதித்த அந்த இஸ்லாமியர்கள் 1850 பின்னால அந்த இஸ்லாமியர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுமார் இந்த ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக வேண்டியே நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆலிம்களுடைய பட்டாளங்கள் ஏராளம். நான் அடுக்கிக் கொண்டே போவேன். சுமார் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போனால், அன்றைக்கு வட இந்தியாவில இருக்கக்கூடிய இன்றைக்கு பிரசித்தி புகழ் பெற்ற தாருல் உலூம் தேவ்பந்த் என்று சொல்லப்படுகின்ற ஜாமியா காசிமியா மதரசா, காசிமி என்று பட்டம் வாங்கி வருகிறார்களே அந்த தாருல் உலூம், இன்றைக்கு தாருல் உலூம் என்றாலே இருக்கக்கூடிய சிலர்களுக்கு முகம் சுழிக்கலாம் அல்லது என்ன வேணுமானாலும் நம்ம உள்ளத்துல நினைக்கலாம். நான் லைவா இப்போ உள்ள விஷயங்களை பேசல, அது டீப்பா உள்ள போய் பேசுறதுக்கு முன்னால ஆங்கிலேயர்களுடைய காலத்துல தாருல் உலூம் தேவ்பந்திற்கும் வட இந்தியாவிற்கும் குறிப்பாக தமிழகத்திற்கும் உண்டான தொடர்புகளையும், இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டியும் குடியுரிமைக்காக வேண்டியும் அவர்கள் வித்திட்ட விதைகளை சற்று உங்கள் பார்வைக்கு. ஒரு மரத்திற்கு கீழே உட்கார்ந்து கொண்டு ஒரு ஆசிரியர் கற்பித்துக் கொடுக்கிறார் ஒரு மாணவரை வைத்து. அந்த மாணவரை வைத்து கற்பித்துக் கொடுக்கக்கூடிய கல்வி அவருடைய கல்வுக்குள்ளே செல்லுகிறது. ஆனால் அந்த ஆசிரியர் கண்ணாலன் அல்லாஹுவையும்
கண்மணி நாயகத்தினுடைய ஹதீஸையும் போதிப்பது போல தன்னுடைய மாணவர்களுக்கு அன்றைக்கு நாட்டினுடைய பற்றை உள்ளத்திலே போதித்தார்கள். முஹம்மது காசிம் நானூத்தவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லப்படுகின்ற அந்த மதரசாவுடைய ஸ்தாபகர். நீண்ட ஹிஸ்டரி, நீண்ட வரலாறு. நாம் தொடர்ந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட விஞ்சு புகழ் விளம்பிய வீரமிகு உளமாக்கல் என்ற புத்தகம் உங்களுடைய கையில இருக்கும் நினைக்கிறேன். அந்த புத்தகத்தை பிறட்டினா அத்தனை பேருடைய ஹிஸ்டரியும் வந்துடும். இன்னைக்கு நாம யாரெல்லாம் எதிரி என்று சொல்லுகிறோமோ அப்படிப்பட்டவர்களும் கூட இந்திய சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய மதரசாவின் மூலமாக, மாணவர்களின் மூலமாக ஏற்படுத்திய பல மாற்றங்களை நாம் படிக்கலாம். எனவே அன்றைய காலத்திலே அப்பொழுது இருந்த ஆலிம்களுடைய உத்வேகமும் தங்களுடைய மாணவர்களுக்கு சுதந்திர போராட்டத்தினுடைய அந்த உண்மையான உணர்வை ஊட்டி வளர்த்தார்கள். குர்ஆன் ஹதீஸை சொல்லிக் கொடுத்தது போல தங்களுடைய நாட்டுக்கு தேவையான எல்லாம் தேடுகிறான். ஆங்கிலேயன் தேடுகிறான். அது யார்? அது அந்த காசிம் யார் தேடுகிறார்? வரலாறுகள்ல வருகிறது, அவர்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாக ரொம்ப ஒல்லியா, குச்சியா, சாதாரணமான ஒரு ஜுப்பா போட்டு, சாதாரணமா எந்த அளவுக்குன்னு சொன்னா அவரை தேடுகிறேன்னு சொல்லி அவர்கிட்டயே வந்து கேட்கிறாங்க, அவர் யார்? அது இங்க இருக்கிறாரமே ஒரு உஸ்தாத், அவர் சுதந்திரத்தை பற்றி மாணவர்களிடத்துல சொல்லுகிறாராம், பயிற்சிவித்து கொடுக்கிறாராம் என்று அங்கிருந்து ஆரம்பிக்கிறது இந்த ஹிஸ்டரி. அப்ப கேட்கும் பொழுது அப்படியா, அவரை தேடுகிறார்களா, அவர் இங்கேதான் இருப்பார் என்ற அவர்களுடைய சொல்லாடல் இருக்குதே, சிரிப்பு நகைப்புக்குரியதாக வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த அளவுக்கு யாருன்னே தெரியாத அளவுக்கு ஆங்கிலேயர்களுடைய உள்ளத்திலே உள்ள சென்று அடித்தவர்கள் அன்றைக்குள்ள ஆலிம்கள். அவர்களிடத்திலே பயின்ற மஹ்மூத் அல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லப்படுகின்ற எல்லா இறை நேசர்களுடைய வட இந்தியாவினுடைய ஆலிம்கள் அத்தனை பேரையும் எடுத்து இன்றைக்கு தமிழகம் வரைக்கும் நான் ஜாயின் பண்ணி இந்த குறுகிய நேரத்துல பேசுறேன். சொல்ல வர்றது, அப்பொழுதுள்ள அந்த ஆலிம்களுடைய உண்மையான தியாக உணர்வு தான் இன்றைக்கு அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடாக தபால் தலையை ஒட்டப்படுகின்ற அளவிற்கு அவர்களுடைய போட்டோக்கள், புகைப்படங்கள் இன்றைக்கும் வந்திருக்கிறது. அல்லாமா ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லப்படுகின்ற அந்த இறைநேசர் அவருடைய தபால் தலை இன்றைக்கும் கண்மண்ணுக்கு முன்னால பார்வையில இருக்கிறது என்று சொன்னால், இந்திய அரசாங்கம் இவருக்கு அங்கீகாரம் கொடுத்தது எப்படி? இவர் கல்வியை போதித்தது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி மால்டா சிறையிலிருந்து அகப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை பல நாட்கள், பல வருடங்கள் கழித்த ஆலிம்கள், வட இந்தியர்கள், தமிழகத்திலே வாழ்ந்த இந்தியர்கள் எல்லாம் சாட்சி. அந்த ஒரு போராட்டத்தினுடைய விளைவு, அவர்களுடைய தியாகத்தினுடைய ஒரு விளைவு, நாளை இந்தியா சுதந்திரம் அடைகிறது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைகின்ற பொழுது அந்த நேரத்தில் சுதந்திரத்தை வாங்குவதற்காக அழைக்க சென்றவர்கள் அன்றைக்கு இருந்த நவாபுகள் செல்லுகிறார்கள். யார் வாங்கிறது? 3 பேர் அனுப்பணும். அந்த குழுவில முக்கியமாக இஸ்லாமியர் இருக்கிறார். அன்றைக்கு இருந்த ஒரு நவாப் இருக்கிறார், செல்லுகிறார், சுதந்திரத்தை ஆங்கிலேயத்திலிருந்து வாங்கி வந்து கொடுக்கிறார் என்ற வரலாற்றை நாம் படிக்கிறோம் என்று சொன்னால், இங்க சிந்திக்கணும், முன்னிறுத்தப்படுவதும் இஸ்லாமியர், முன்னிறுத்தப்பட்ட அவரை சமூகத்திற்கு முன்னால் பிரபலியப்படுத்துவதும் இஸ்லாமியர் என்று சொன்னால், இந்த நாட்டில இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் சுதந்திரம், குடியுரிமை என்று சொல்ல வரல, எல்லா மதத்தினர்களும் எல்லா சமயத்தவர்களும் ஒன்று சேர்ந்து வாங்கி கொடுத்த சுதந்திரமும் குடியுரிமையும் தான் இன்றைக்கு நாம் சந்தோஷமாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே சுருக்கமாக சொல்ல போனால் அன்றையிலிருந்து தொடர்கிறது. அப்படியே அந்த போராட்டங்களுக்கு பின்னால இந்தியா ஆங்கிலேயர்களுடைய கையிலிருந்து சுதந்திரம் அடைகிறது. சுதந்திரம் அடைகின்ற இந்தியாவிற்கு கொஞ்ச நாள் கழித்து ஆகஸ்டிலே சுதந்திரம் அடைகிறது. இன்றைக்கு நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனவரி 26 அன்று குடியுரிமை, குடியரசு தினமாக இந்தியாவை அறிமுகம் செய்யப்படுகிறது. சுருக்கமா சொல்ல போனால் இந்திய அரசியல் சாசனத்தை எழுத வேண்டும், ஆங்கிலேயர்களிடத்துல இருந்து கையில இந்தியாவை வாங்கியாச்சு, இனிமேல் சட்டம் போடுறது நம்ம கையில இருக்குது, நின்னா நிக்கணும், உட்காருனா உட்காரணும், என்ன குற்றம், கொலைக்கு என்ன தண்டனை, குற்றவியல் சம்பந்தப்பட்ட தண்டனைகள், உலகத்தில அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்லாது மதம் சார்ந்த விஷயங்கள், அதுல எல்லா விஷயத்தையும் தொகுத்து வழங்குவதற்கு யார் வர வேண்டும் என்று சொல்லுகின்ற வேளையில நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கு சொல்லப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு குழுவின் இன்றைக்கும் இந்த நாட்டில் உள்ள மக்கள் மறக்கவில்லை என்று சொன்னால் அண்ணல்லாம் நாட்டினுடைய குடியுரிமையினுடைய அந்த சட்டத்தை எழுதியவர் என்று நமக்கு தெரியும். நான் வரலாறை தெளிவாக சொல்லுகிறோம். அந்த நேரத்தில்
டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு சட்டத்தை இப்படித்தான் தொகுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் அழகிய முறையில அவர்களுக்கு ஊக்குவித்து அவர்களுக்கு நல் ஆலோசனை வழங்கியவர்கள் இஸ்லாமியர்களினுடைய இளைஞர்கள் ரெண்டு பேர். வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சுருக்கமா சொல்றேன், சுதந்திரம் வாங்கறதிலிருந்து தொடர்ந்து ஜனவரி 26 வரைக்கும் குடியுரிமை அந்த குடியரசு நாடாக அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த நாட்டினுடைய சட்ட திட்டத்தை இந்த நாட்டினுடைய முழு பைலாவை கொண்டு வந்து சேர்க்குகின்ற வரைக்கும் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டில இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கும் இந்தியாவினுடைய குடியரசு தினத்திற்கும் இந்த இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு ஒன்று போய் இருந்திருப்பார்கள் என்பதற்கு உதாரணமே முன்னால் இருந்த பிரதமர் டாக்டர் ஜாகிர் ஹுசேன் அவர்களும் கூட சாட்சி. அதற்கு பின்னால் வந்த இந்த தமிழகத்தை சார்ந்த வடநாடுகளெல்லாம் கடந்து வந்து தமிழகத்திலே அன்றைக்கு வேரூன்றி நின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் பேராசிரியர் டாக்டர் காயிதே மில்லத் என்று சொல்லப்படுகின்ற காயிதே மில்லத் முஹம்மது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். நாம் கேள்விப்பட்டிருப்போம், வட இந்தியாவினுடைய அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கும் முழு இந்தியர்களுக்கும் போராட்டங்கள் வெடிக்கின்ற நேரத்தில் அப்பொழுது இவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது, உங்களுக்கு உதவி வேண்டுமானால் நீங்கள் கேளுங்கள் என்று இந்தியா சுதந்திரம் அடைந்து பாகிஸ்தான் தனி நாடாக செல்லுகின்ற வேளையில அப்பொழுது அவர்களிடத்துல பிரிந்து செல்லக்கூடிய முகமது அலி குத்துச்சண்டை வீரர் டாக்டர் முகமது அலி ஜின்னா அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு ஏதாவது உதவின்னாக்கா எங்களை கூப்பிடுங்க நாங்கள் வரேன்னு சொல்லி. எப்போ இந்தியா சுதந்திரம் ஆனதற்கு பின்னால பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய நீங்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருந்தாலும் எங்கள் பார்வையில நீங்கள் வேறு நாடு, நாங்கள் இந்தியர்கள், நீங்கள் பாகிஸ்தானியர்கள், உங்களுக்கு உதவி வேண்டுமானாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க உதவி செய்யறோம், உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் நாடு எங்களை நல்ல முறையில பார்த்து கொள்ளும் என்று அவர்களுடைய நாவிலிருந்து வந்தது என்று சொன்னால், ஏன் சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி என் மகன் ஒருவனையும் கூட நான் தியாகம் செய்வதற்கு தயார் என்று சொன்ன தமிழகத்திலே வாழ்ந்து சென்ற அது போன்ற பெரியவர்கள் எல்லாம் நமக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் என்றால் நாட்டினுடைய சுதந்திரத்திற்கும் குடியரசிற்கும் எந்த அளவிற்கு ஒன்றி இருந்திருப்பார்கள் என்பதை இது போன்ற வரலாறுகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எனவே வட இந்தியாவிலிருந்து தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஆலிம்களுடைய ஆணித்தரமான சொற்கள் சொல்லாடல்கள் சுதந்திர போராட்டத்தினுடைய வித்திட்ட விதைகளிலிருந்து தொடர்ந்து ஆங்கிலேயனுடைய பீரங்கிக்கு முன்னால் அன்றைக்கு இருந்த மாணவர்களை நிறுத்தப்பட்டதற்கு முன்னாலும் கூட அப்பொழுதிருந்த பீரங்கியை முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்டு பீரங்கி போர் செய்யப்படுகின்ற வேளையிலும் கூட பீரங்கி என்றாலே என்ன என்று தெரியாத ஒரு நேரத்தில் இது என்ன செஞ்சிடும் என்று சொல்லி நெஞ்சை நிமித்தி கொண்டு நின்றவர்கள் அன்றைக்கு இருந்த அந்த மதரசாவனுடைய வீரமிக்க மாணவர்கள் தான். அந்த வீரம் தமிழகம் வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம் கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற டாக்டர் காயிதே மில்லத் வரைக்கும் சரி, இன்றைக்குள்ள பெரும் பெரும் நல்ல தலைவர்கள் வரைக்கும் சரி, எல்லோரும் அதற்கு சான்று. எனவே சுதந்திரத்திலிருந்து தொடர்ந்து குடியரசு நாடாக அறிமுகம் செய்யப்படுகின்ற அந்த சட்டம் வரைக்கும் தொடர்ந்து அங்கிருந்து பிரகடனப்படுத்தி 1980 வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய பங்கு மகா பெரிய பங்காக இருந்தது என்பதை இந்தியாவினுடைய வரலாறு அதற்கு சாட்சி சொல்லுகிறது. 1980 பின்னாலில் இருந்துதான் ஏதோ துரதிருஷ்டவசம் இந்த இஸ்லாமியர்கள் கொஞ்சம் படிக்கவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்தினால மிகப்பெரிய அதிகாரிகள் என்ற போஸ்டில் இருந்து அவர்கள் இல்லாமல் போனதற்கும் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக மிகப்பெரிய வியாபார ஸ்தலங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் கொஞ்சம் படிக்கவில்லை என்ற ஒரு காரணத்தினால 10% மட்டும்தான் இஸ்லாமியர்கள் படித்திருக்கிறார்கள். மீதி 90% மக்கள் பிசினஸ் வியாபாரங்கள் சொந்த உழைப்புகள் விவசாய நிலங்களை கவனித்துக் கொண்டதின் காரணத்தினால் படிக்காததனுடைய விளைவு 1980 பிறநாள் வரலாறு இப்படி சொல்லுகிறது. அவர்கள் உயர் பதவிகளிலே இல்லாமல் செல்வதும் நாட்டினுடைய முன்னால் இருந்த அந்த சிந்தனைகள் கொஞ்சம் மழுகியதும் அதற்கு பின்னால் சுய சிந்தனையோடு 2000 பின்னால குறிப்பா 2010 பின்னால வீரமிக்க உணர்வு மிக்க ஒரு சமுதாயமாக வந்து நின்றதற்கு பின்னால இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் கண்ணுக்கு முன்னால் எத்தனையோ IPSகள் எத்தனையோ IASகள் என்று சொல்லி எல்லாம் இஸ்லாமியர்கள் வட இந்தியர்களையும் வந்திய வட இந்தியாவிலையும் தமிழகத்திலேயும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த படிப்பை விட்டார்கள். எனவே ஆட்சியிலிருந்து கொஞ்சம் அதிகாரத்திலிருந்தும் கொஞ்சம் நவன்றார்கள் என்பதை வரலாற்றினுடைய ஆய்வாளர்கள் பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் தங்களுடைய புத்தகங்களிலே பதிவு செய்கிறார்கள். எனவே
குடியரசிற்கும் சுதந்திரத்திற்கும் இஸ்லாமியர்கள் சம்பந்தம் இல்லை என்ற கருத்தை உடைக்கும் முகமாக இன்றைக்கு 2022 நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சமூக வலைத்தளங்கள்ல சுமார் 10 நாட்களாக குடியரசு தினத்தை முன்னிட்டு எங்கள் மதரசாவிலே கொடியேற்றுகிறோம் என்று நோட்டீஸ் பேனர் போடுவது இஸ்லாமியர். சுதந்திர தினத்தை முன்னிட்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டும் எங்கள் மசூதியினுடைய இமாம் இப்பொழுது அவர் பிரசங்கம் செய்வார் குடியரசு தினத்தந்து என்று சொல்லி நோட்டீஸ் பேனர்கள் அந்த இமாமனுடைய பெயரை போட்டு சமூக வலைத்தளங்களில் வருகிறது. எங்கள் கட்சியின் சார்பாக, எங்கள் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் குடியரசு தினத்தை முன்னிட்டு இது போன்ற தான தர்மங்கள் செய்ய போகிறோம் என்று இந்த நாள்ல மட்டுமல்ல 10-15 நாட்களுக்கு முன்னாலிருந்தே தொடர்ந்து இந்த 5 வருட காலமாக சுமார் இந்த 2022 10 நாட்களாக தொடர்ந்து குடியரசு தினத்தை முன்னிட்டு இஸ்லாமியர்களுடைய ஒவ்வொரு காரியமும் நம் கண்ணுக்கு முன்னால் வருகிறது என்று சொன்னால் அந்த உண்மையான உணர்வை, இஸ்லாமியர்களுடைய உணர்வை சகோதர சமயத்தை சேர்ந்த எங்களுடைய அன்பு தொப்புள் கொடி உறவுகள் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நாம் நினைக்கிறோம். எனவே இது இஸ்லாமியினுடைய டாபிக் அல்ல. இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் நாம் பேசவில்லை, நாட்டினுடைய சுதந்திரம் சம்பந்தப்பட்ட, குடியரசு சம்பந்தப்பட்ட விஷயம் பேசுவதனால எங்களுடைய உண்மையான உணர்வுகளை பேசுகிறேன். இன்னும் சொல்ல போனா சென்ற வருடமும் கூட இந்த உஸ்வத்துல் ஹசனா UH மீடியாவினுடைய சார்பாக குடியரசு தினத்தன்று தான் பயான் ஏற்பாடு செய்யப்பட்டது. சில ஆலிம்களை வைத்து ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு முந்தைய தினமே நாம் பேசிவிட்டு மறுநாள் எல்லோரும் விடுமுறையில இருக்கின்ற பொழுது இந்த பயான்களை சமூக வலைத்தளங்களில் நாம் அனுப்பி அவர்களுடைய பார்வைக்கு கொண்டு செல்வோம் என்பதை முன்னாலே செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாட்டினுடைய உண்மையான பற்றை நாங்கள் புரிந்திருக்கிறோம். எனவே தான் சொல்ல வந்தேன், எங்களுக்கும் குறிப்பாக ஆலிம்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இந்திய நாடு ஒன்றும் பாரதூரமானதல்ல, மசூதிகளுக்கும் மதரசாவிற்கும் ஒன்றும் பாரதூரமானதல்ல. இன்றைக்கு உலகமே பேசுகிறது மதரசாக்கள் என்றாலே தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய ஒரு கட்டடம் என்று சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல பேசினாலும் அவர்களுடைய நாவை அடக்குவதற்கு கூட எங்களுடைய அன்பு நண்பர்கள் சமூக வலைத்தளங்களில் தயாராக இருந்து கொண்டு அவர்கள் அதை சமாளித்துக் கொள்கிறார்கள் என்பதை கண்ணுக்கு முன்னால நாம் பார்க்கிறோம். பேரு நாராயணன், பேரு சுப்பிரமணியன், ஆனால் பேசுகிறார் வாயை பத்தி இனிமேல் பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை, இனிமேல் நீங்க சொன்னதெல்லாம் போதும், வாயை மூடுங்கள் என்று சமூக வலைத்தளத்துல தைரியமாக ஆன்லைன் அது போன்று டிவி தொலைக்காட்சியினுடைய லைவ் நேரலையின் காட்சியின் வழியாக அது போன்று ஆதரித்து எங்களுடைய அன்பு நண்பர்கள் தொப்புள் குடி உறவுகள் சகோதர சமயத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லோருமே இன்றைக்கு பேச ஆரம்பித்து விட்டார்கள். அன்றைக்குதான் ஏமாத்தி கொண்டிருந்தான் மதரசாவில இது நடக்கிறது மசூதியில அது நடக்கிறது என்று. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகள்களும் குடிமகன்களும் புரிந்து கொண்டார்கள் இஸ்லாமியர்களுடைய உண்மையான குடியுரிமையினுடைய அந்த உணர்வை. மதரசா பாரதூரமா? எல்லா ஹிஸ்டரியும் எடுத்து பாருங்க. நான் சொல்ல வருவது மதரசாக்களிலே அன்றைக்கு இருந்த மாணவர்களுக்கு மத்தியிலே நாட்டினுடைய குடியுரிமை பேசியதனுடைய உத்வேகத்தின் காரணமாக அன்றைக்கு வட இந்தியாவில் இருந்து தொடர்ந்து தமிழகத்தில இருந்த பிரசித்தி பெற்ற பெரும் பெரும் மதரசாக்களுடைய மாணவர்கள் முன்னிலை நின்றார்கள் என்ற வரலாறை படித்தது போல சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாலும் இஸ்லாமியர்கள் குறிப்பாக ஆலிம்களுடைய அரசியல் பயணங்களும் கூட அதுல இடம் பெறுகிறது. நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்க்கலாம். குறிப்பிட்ட சில மதரசாக்களிலே பட்டமளிப்பு விழாக்கள் நடைபெறுகின்ற பொழுது நாட்டினுடைய முக்கியமான பிரமுகர்களை அழைப்பது போல அரசியல் பிரமுகர்களையும் அழைத்து அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை சமூக மேடையிலே ஏற்றி மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழாவிலே பேச வைக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மதரசாக்களும் பறைசாற்றுகிறது. பட்டமளிப்பு விழாவில் வெறும் இஸ்லாமியர்கள் மட்டுமா உட்கார்ந்து இருக்கிறாங்க? பல கட்சியை சேர்ந்தவர்கள், பல இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் கூட சிறப்பு அழைப்பு கொடுக்கப்பட்டு விடுபடுகிறது என்று சொன்னால் நாட்டினுடைய பற்றை அங்க நீங்க புரியலாம். அந்த மதரசாவில தீவிரவாதத்தை போதிக்க போகிறார்கள். நான் ஹிஸ்டரிய இன்னும் தெளிவா சொல்லலாம். ஏன் குறிப்பா வட இந்தியாவில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா மதரசாக்களுடைய நிகழ்வுகள்லையும் இருப்பார்கள். அது போன்று தமிழகத்தில உள்ள மதரசாக்கள் நீங்க எடுத்து பார்த்தால் நிச்சயம் ஏதோ ஒரு வகையில அரசியல் சம்பந்தப்பட்ட பிரமுகர்களும் மதரசாவினுடைய உண்மையான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த நாட்டினுடைய பற்றை அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மதரசாவின் மூலமாக என்பதை பார்க்கிறோம். சுருக்கமா உங்களுக்கு சொல்ல போனால் நான் சொல்ல வருவது என் கண்ணுக்கு முன்னால என் ஹிஸ்டரியில நான் படித்து பார்த்திருக்கிறேன். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால
அந்த நேரத்தில் இருந்த பெரும் பெரும் மகான்கள், பெரிய பெரிய ஆலிம்கள் எல்லாம் தங்களுடைய மதரசாக்களிலே சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாலும் கூட அரசியல் பிரமுகர்களை அழைத்து தங்களுடைய மதரசா விழாவிலே பட்டமளிப்பு விழாவில கலக்க செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற வேளையில அரசியலினுடைய தொடர்பும் முஸ்லிம்களுடைய உண்மையான உள்ளன்பும் அங்க நிரூபிக்கிறது. நான் வேற எந்த மதரசாவையும் சொல்லவில்லை, குறிப்பிட்டு நான் சொல்லுவதாக இருந்தால், நான் ஓதி 2011 பட்டம் வாங்கிய சிதம்பரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய லால்பேட்டை ஜாமியா மன்பவுல் அன்வார் அரபு கல்லூரி என்று சொல்லப்படுகின்ற அந்த அரபு கல்லூரியிலே பயின்ற என்னை போன்ற ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த மதரசாவில சுமார் எந்த முக்கியமான பெரிய விழாக்களாக இருந்தாலும் அரசியல் பிரமுகர்களையும் அழைத்து அவர்களையும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து, அது காரணம் அரசியல் நோக்கம் அல்ல, அரசியலை நுழைந்து விட வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, உண்மையாக அவர்களை அரவணைத்து ஒரு வழிகாட்ட வேண்டும் என்பதை எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆலிம்கள் எங்களுக்கு ஆணித்தரமாக இன்றைக்கும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில இன்னைக்கு 2010, 2015, 2013 ஜாமியா மன்பவுல் அன்வார் அரபு கல்லூரியினுடைய 150th ஆண்டு விழாவில அத்துணை அரசியல் கட்சி பிரமுகர்களும் அரசியல் சம்பந்தப்பட்ட பெரும் பெரும் தலைவர்களும் வந்து சென்று அந்த பட்டமளிப்பு விழாவை சிறப்பித்து சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், நான் இங்க ஜாயின் பண்ணுவது அரசியல் நோக்கமல்ல, அரசியலில் உள்ளவர்களுக்கும் ஆலிம்களுக்கும் உண்டான மானசீக தொடர்பை இங்க புரியணும். இன்னைக்கு நேற்று மட்டுமா, அன்னைக்கு இருந்த பெரும் பெரும் ஆலிம்களும் கூட அப்பொழுது நான் சொன்னது போல அதே லால்பேட்டை மதரசாவிலே வந்து அந்த மதரசா 2-3 காலங்கள் படித்து கொடுக்கக்கூடிய ஒரு மதரசாவாக இருந்த அந்த மதரசாவை நிமிர வைத்து தலை தூக்க இன்னும் மக்களுக்கு மத்தியில பிரபலமாக ஆக்கி கொடுத்த அந்த மதரசாவினுடைய ஊரறிந்த நாடறிந்த மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், பன்னூல் ஆசிரியர் அல்லாமா ஜியாவுதீன் அஹமது அமானி ஹசரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லப்படுகின்ற அந்த மதரசாவினுடைய முதல்வர் அன்றைக்கு இருந்த சுமார் 1967 அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அந்த 67 முன்னால நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா, இப்போ சமீபமாக ஒரு 10-20 முன்னால சமூக வலைதளத்துல நான் ஒரு போஸ்டை பார்த்தேன். அந்த போஸ்டில அல்லாமா அமானி ஹசரத் ரஹமத்து அமானி ஹசரத் அவர்களுடைய தலைமையில லால்பேட்டை மதரசாவில அந்த பட்டமளிப்பு விழா நடக்கிறது. அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு கீழே பாக்கியத்து சாலிஹாத் மதரசாவினுடைய பெரும் பெரும் ஆசிரியர்கள் அல்லாமா ஷேக் ஆதம் ஹசரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி உள்ளிட்ட எல்லா பேராசிரியர்களும் வருகிறார்கள் என்ற வரிசையிலே அந்த நேரத்தில் இருந்த தமிழகத்தினுடைய தலை சிறந்த ஒரு மனிதராக இருந்த அரசியல் பிரமுகராக இருந்த கண்ணியமிகு காயிதே மில்லத் முஹம்மது இஸ்மாயில் சாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. என் சிந்தனையில உதித்தது இந்த நேரத்தில 1960 முன்னால நடைபெற்ற பட்டமளிப்பு விழாக்களிலும் கூட அன்றைக்கிருந்த அரசியல் பிரமுகர்களை சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்து கௌரவித்திருக்கிறார்கள் என்றால், அன்றைக்கே இந்த ஆலிம்கள் சுதந்திர போராட்டத்தோடு விட்டு விடாமல் அதை தொடர்ந்து மானசீகமான முறையில அன்பான முறையில அரசியல் பிரமுகர்களை அவர்கள் அரவணைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை இது போன்ற பட்டமளிப்பு விழாக்கள் நமக்கு பறைசாற்றுகின்றது. அப்பொழுது நான் ஒரு ஆலிமிடத்தில கேட்டேன், ஏன் இப்படி அவர்கள் அழைத்தார்கள் என்று சொல்லி. அப்பொழுது அவர் ஒரு ஆச்சரியமான ஒரு கருத்தை சொன்னார், இல்ல மௌலவி சாப், அந்த நேரத்துல அல்லாமா ஜியாவுதீன் அஹமது அமானி ஹசரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துலதான் கண்ணியமிகு காயிதமில்ல சாஹிப் சில முடிவுகளையும் கூட கேட்பார்கள் என்று சொன்னார்கள். ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு ஆலிமிடத்துல அன்றைக்கு இருந்த இந்தியாவினுடைய அரசியல் பெரும் தலைவர் தொடர்பு வைத்திருந்தார். எங்கோ ஒரு மூலையில சென்னையிலிருந்து சுமார் 250 தூரத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய சிதம்பரத்தினுடைய லால்பேட்டை மதரசாவில அன்றைக்கிருந்த ஒரு முதல்வரோடு நாட்டினுடைய பிரசித்தி பெற்ற ஒரு அரசியல் பிரமுகர் ஜாயிண்ட் கனெக்ஷன் வைத்திருந்தார் என்றால், அரசியலுக்கா உள்ளாதாயத்திற்கா? இல்ல, உள்ளத்தை சரி செய்வதற்கு. உள்ளதையும் சரி செய்து, உள்ளத்தையும் சரி செய்து, நாட்டையும் சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பாடுபட்ட விஷயங்கள் எண்ணில் அடங்காது. அப்பொழுது அந்த மௌலவி சாஹிப் இடத்துல நான் விசாரிக்கும் பொழுது சொன்னார்கள், பல விஷயங்களை லால்பேட்டை அல்லாமா அமானி ஹசரத் அவர்கள் அந்த கண்ணியமிகு காயிதம் இல்லத் அவர்களுக்கு சொல்லுவார்கள் என்றெல்லாம் சொல்லி, பல குழப்பமான விஷயங்களிலும் கூட அவர்களிடத்திலே வந்து லால்பேட்டைக்கே வந்தே அவர்கள் முடிவுகள் எல்லாம் எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை வரலாற்றினுடைய குறிப்பு சொல்லுகிறது என்பதை என் சின்ன இந்த அறிவுக்கு நான் சிந்திக்கின்ற பொழுது நான் யோசிக்கிறேன். ஓதி கொடுத்தோம் சென்றோம் என்று இருந்து விடாமல் இன்றைக்குள்ள எங்களுடைய ஆசிரிய பெருமக்கள் எப்படி நல்ல பல மனிதர்களோடு, அரசியல் பிரமுகர்களோடு எந்த நோக்கமும் இல்லாமல் அவர்கள் பழகி கொண்டும்
அவர்கள் நல்ல பல கருத்துக்களை சொல்லி சென்றும் கொண்டு இருக்கிறார்களோ, அது எங்களுடைய மூத்த ஆலிம்களும் கூட செய்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களை போன்ற இளைஞர்களுக்கு அது எந்த ஒரு ஆதாயம் இல்லாமல் அல்லாஹிற்காக வேண்டி அதுபோன்று வழி நடத்த வேண்டும் நம்மளால் முடிந்ததை என்பதை இது போன்ற நிகழ்ச்சிகள் நமக்கு பறைசாற்றுகிறது. கண்ணியமிகு காயிதமில்ல சாஹிப் அவர்களுடைய காலம் முடிந்து அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய தலைவர் நமக்கு தெரியும், அப்துல் சமது சாஹிப் அவர்கள். அவர்கள் பட்டமளிப்புலாவில லால்பேட்டை மட்டுமல்ல எல்லா பட்டமளிப்புலாக்கள்லையும் அவர்களை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து பேச வைத்திருக்கிறார்கள், அழகு பார்த்திருக்கிறார்கள் என்றால் அந்த போட்டோ சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னால கூட நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் என்று சொன்னேனே, இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது சுதந்திரத்திற்கு முன்னால் மட்டுமல்லாது சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாலும் இந்த நாட்டினுடைய தேச பற்றை கொண்டிருக்கின்ற ஆலிம்கள் எந்த நோக்கமும் இல்லாமல் அரசியல் சிந்தனை இல்லாமல் பொருளாதாரத்தினுடைய பேராசை இல்லாமல் உள்ளத்திலே ஏதேனும் ஒரு நயவஞ்சக தன்மை இல்லாமல் நளினமான முறையில அந்த மக்களை அவர்கள் வழி நடத்தி சென்றிருக்கிறார்கள் நம்மளுடைய ஆலிம் பெருமக்கள் என்பதை யோசிக்கின்ற வேளையிலே சுதந்திரத்திற்கு முன்னும் சுதந்திரத்திற்கு பின்னும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்திய நாட்டிலே ஆலிம்களுடைய பங்கும் பொதுமக்களுடைய பங்கும் எல்லா கட்சிகள் இயக்கங்களுடைய பங்கும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை என்னுடைய சிற்று அறிவுக்கு நான் விளங்கியதை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பித்திருக்கிறேன். அப்பல்லாமா சொன்னது போல அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், நான் கடைசியாக விஷயத்திற்கு வந்து முடிக்கிறேன். லால்பேட்டையில சுமார் 2 மாதத்திற்கு முன்னால நவம்பர் 12ஆம் தேதி இரவு 11 மணி அளவிலே நம்மை விட்டு மறைந்து சென்ற எங்களுடைய ஆன்மீக தந்தை ஆன்மீக குருநாதர் அல்லாமா ஷேக் ஏஇஎம் அப்துல் ரஹ்மான் மிஸ்பாஹி ஹதரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நவ்வர் அல்லாஹும் மர்கதஹு அவர்கள் செய்த புரட்சியும் அரசியலிலே ஏற்படுத்திய பல மாற்றங்களையும் நான் சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை, நீங்கள் எல்லாம் புரிந்திருப்பீர்கள். இதை பார்க்கின்றவர்களும் இப்பொழுது விளங்குவீர்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ காட்சியை பின்னால் பார்ப்பவர்களும் கூட அவர்களுடைய சேவைகளை நினைக்கின்ற பொழுது உங்களுடைய கண்களிலே ஆனந்த கண்ணீர், அவர்களை விட்டு பிரிந்த அந்த கண்ணீரும் கூட நமக்கு வரும். சொல்ல தேவையில்லை, சுருக்கமாக சொல்ல போனால் அவர்கள் மறைந்த இந்த 2 மாத காலமாக தமிழகம் மட்டுமல்லாது மேற்கத்திய மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் கூட ஜாமியா மன்பவுல் அன்வாரிலே பேராசிரியராக இருந்தார்கள் 45 ஆண்டு காலம் என்று சொல்லுகின்ற வேளையில அதோடு சேர்ந்து இந்தியாவில் தமிழகத்தில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் சுமார் 24 கட்சிகளை ஒரு குடையின் கீழ் ஒன்று சேர்த்தவர்கள் என்ற பெருமையை அன்றைக்கு 1960 லால்பேட்டை அமானியா சரத் அவர்கள் செய்தது போல லால்பேட்டை திருநெல்வேலி பேட்டையாக இருக்கக்கூடிய அந்த பெருமகனார் லால்பேட்டையிலே அவர்கள் எப்படி அமானியா சரத் அவர்கள் செய்தார்களோ அது போன்ற சேவையை செய்து ஒரு குடையின் கீழ் 24 கட்சிகளையும் மலர வைத்தார்கள் என்பதை நம் மனதிற்கு இப்பொழுது நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அவர்களுடைய வஃபாத்தினுடைய நேரத்தில் வராத அரசியல் தலைவர்கள் அல்ல லால்பேட்டைக்கு, எல்லோரும் வந்து சென்றார்கள், எல்லோரும் அவர்களுடைய அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியிலும் கூட நினைவுபடுத்தினார்கள், நாங்கள் எல்லாம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், எங்களை எல்லாம் அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள், அவ்வப்போது போன் செய்து சென்னைக்கு வருவார்கள், மதுரைக்கு வருவார்கள், கோயம்புத்தூர் வருவார்கள், எங்களை எல்லாம் சந்திப்பார்கள், இப்படி பிரிந்திருக்காதீர்கள், ஒன்று சேர்வோம் ஒன்று சேர்வோம் என்று சொல்லி 2000க்கு பின்னாலில் இருந்து தொடர்ந்து தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய பொறுப்பை 2004-05 ஏற்கக்கூடிய வேளையிலிருந்து ஆரம்பித்த அந்த உத்வேகம் 2011-12 அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அந்த முதல் இஸ்லாமிய அனைத்து கட்சி இயக்கங்களுடைய கூட்டத்தினுடைய சபையிலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களை எல்லோரையும் ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து நடுவில் ஒரு ஆலிம் ஏஇஎம் ஷேகுல் ஹதீஸ் அப்துல் ரஹ்மான் ஹசரத் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் என்றால் அன்றைக்கு அமானி ஹசரத் அவர்கள் செய்த அன்றைக்கு ஷேகுல் ஹிந்த் அவர்கள் செய்த அல்லாமா ஹுசைன் அகமது மதனி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் செய்த புரட்சியை தமிழகத்திலே வாழ்ந்து சென்ற லால்பேட்டை மதரசாவினுடைய பேராசிரியர் தமிழ்நாடு ஜமாத்துலமா சபையினுடைய 12 ஆண்டு கால நீண்ட தலைவர் அனைத்து இஸ்லாமிய கட்சிகளுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் அல்லாமா ஷேகுல் ஹதீஸ் அப்துல் ரஹ்மான் ஹசரத் ரஹமத்துல்லா அலைஹி அவர்களும் செய்து சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னார். இங்க நான் சொல்ல வர்றது எந்த அளவிற்கு ஆன்மீகத்தினுடைய புரட்சியும் செய்தார்களோ இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் எங்களுடைய ஆலிம்கள் பாடுபட்டதையும் சகோதரர்கள் எல்லா இயக்கங்களை சேர்ந்த அன்பு நண்பர்கள் பாடுபட்டதையும் இந்த குடியரசு தின நன்னாளிலே உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வருகிறேன். எனவே இந்த ஊர் மட்டுமல்ல
நாம் சொல்லலாம், தொடர்ந்து அடுக்கிக் கொண்டே போகலாம். ஜாமியா அல் பாக்கியாத்து சாலிஹாத்தில் இருந்து தொடர்ந்து எல்லா மதரசாக்களுடைய பங்குகளும், எல்லா மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகளுடைய பங்குகளும் ஏராளமாக அடுக்கிக் கொண்டே போகலாம். எனவே இந்த சுருக்கமான நேரத்தில் நான் குறிப்பிட்டவர்களை மட்டும்தான் இந்த குறுகிய நேரத்தில் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லா. எனவே நாடு சுதந்திரம் அடைந்தது, அது வரைக்கும் நம்ம வேலையை பார்த்தோம் போனோம் என்று இல்லாமல், 1947 பின்னாலும் கூட இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு பின்னாளில் இருந்த பின்னணியில் இருந்த ஆலிம்களுடைய பங்கு, சுதந்திரத்திற்கு பின்னாலும் ஜனநாயகத்தினுடைய பங்கும், குடியுரிமை சம்பந்தப்பட்ட அரசியல் சாசனம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் முன்னின்று செய்திருக்கிறார்கள் என்பதை முகம்மது நபியினுடைய உண்மையான வாரிசுகளாகிய ஆலிம்களை பார்க்கிறோம். அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் கட்சிகளை சேர்ந்த அன்பு நண்பர்களை நாம் பார்க்கிறோம். எனவே அல்ஹம்துலில்லா, இது பயான் மஜ்லிஸ் அல்ல, நாட்டிற்கும் நமக்கும் உண்டான தொடர்பு என்ன என்பதை பற்றி ஒரு கலந்துரையாடல் தான். அதனால இதை குர்ஆன் ஹதீஸை பத்தி பேசுறதுக்கு வேலை இல்லை. நாட்டிற்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி இந்த அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டியதை மட்டும் உங்களுக்கு முன்னால் கல்வில உதித்ததை கண்ணாளன் அல்லாஹுவை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய துவா பரக்கத்துகளை கொண்டு சமர்ப்பித்திருக்கிறோம். எனவே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எப்படி இந்த நாட்டிலே சுதந்திரத்திற்காக வேண்டி போராடி உயிர் நீத்த அந்த உண்மையான ஆலிம்கள், சகோதர சகமயத்தை சேர்ந்த அன்பு நண்பர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் உயர்த்தி இன்றைக்கும் வைத்திருக்கிறானோ, அதற்கு காரணம் நாட்டிற்காக வேண்டி பாடுபட்டவர்கள். எனவே நம்மால் முடிந்த அளவு இந்த நாட்டிற்காக வேண்டி பாடுபடுவோம். ஒரு எச்சில் துப்பினாலும் கூட கடுமையான தண்டனை என்று மேற்கத்திய நாடுகளில் இருக்கின்ற வேளையில நம்மளுடைய தனிப்பட்ட சுய ஒழுக்கங்களை இந்தியாவில நாம் ஒவ்வொருவரும் செயல்படுத்தி நடந்தால் நிச்சயமாக இந்தியா மிக விரைவில் வல்லரசு நாடாக ஆகும் என்பதை வல்லல் நபியினுடைய உண்மையான வாக்கை முன்னிறுத்தி நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக அது போன்று ஆகும். எனவே வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் ஓடக்கூடிய நாம் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய, குறிப்பாக இவர்கள் குர்ஆன் ஹதீஸையும் பார்த்து வாழ்வது போல நாட்டினுடைய சட்டத்தையும் பார்த்துத்தான் வாழ்கிறார்கள் என்பதை புரியும். ஜக்காத் வருடத்திற்கு ஒரு முறை கொடுத்து வாழ்ந்தாலும் கூட, அவ்வப்போது சதக்காக்கள் கொடுத்து வாழ்ந்தாலும் கூட, அவ்வப்போது நாட்டினுடைய விஷயங்களுக்கும் கொடுத்து உதவுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். குடிநீர் பந்தல்கள், நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு வீடு கட்டி வழங்குதல், ஜம்மியத்துல் உலமா ஹிந்துனுடைய அமைப்பின் சார்பாக இப்பொழுது தமிழகத்துல வாணியம்பாடியில எத்தனையோ பல வீடுகளை கட்டுகிறார்கள் என்று சமூக வலைத்தளங்களில் பார்த்தோமே, இதுவெல்லாம் நாட்டு மக்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய இஸ்லாமியர்களுடைய பங்கு என்பதை புரிந்து கொண்டு சுதந்திரத்திற்கும் இஸ்லாமியர்கள் பாடுபட்டார்கள், சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாலும் இஸ்லாமியர்கள் பாடுபட்டார்கள், இப்பொழுதும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இனி எப்பொழுதும் இன்ஷால்ல நாட்டிற்காக வேண்டி பாடுபடுவார்கள். நாட்டினுடைய சுதந்திரத்திற்கும் நாட்டினுடைய குடியுரிமைக்கும் வெகு பாராதூரமானவர்களாக இல்லை என்பதை இந்த நன்னேரத்திலே நிரூபித்துக் கொண்டு இன்ஷால்ல உள்ளத்திலே உதித்த சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பித்திருக்கிறோம். வல்லோ நல்லா இதை கபுல் செய்வானாக. எப்படி அந்த நன்மக்கள் மேன்மக்கள் நம்மை வழி நடத்தி சென்று நம் வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து சென்றார்களோ, அதுபோன்று குறிப்பிட்டு சொல்ல போகின்ற அளவிற்கு அரசியலிலே வந்தால் பல வாழ்வாதாரங்களை சம்பாதித்து விடலாம் என்ற நிலையை தூக்கி குப்பை தொட்டியிலே போட்டு புதைத்தவர்கள் கண்ணியமிகு காயிதம் இல்ல சாஹிப் அவர்கள் ஒரு இஸ்லாமியர். அவருடைய வரலாறு நாம கேள்விப்பட்டிருப்போம். மண்ணடிக்கு தலைமை அலுவலகத்திற்கு அவர்கள் வரும்பொழுது குரோம்பேட்டையிலிருந்து அவர்கள் அன்றைக்கிருந்த புகை வண்டியின் மூலமாக வந்து ரயில் மூலமாக வந்து தான் நடந்து செல்வார்கள் என்று இருந்தார்கள் என்று சொன்னால், வாகனிப்பதற்கு ஒரு சொந்த கார் இல்ல, வசிப்பதற்கு பெரிய மாட மாளிகை வீடு இல்ல, சாதாரணமான ஒரு வீடு, கடைசி வரைக்கும் நளினமான ஒரு மனிதராகவே அவர் வாழ்ந்து சென்றார்கள் என்றார். உண்மையான அரசியலை இஸ்லாத்தினுடைய மக்களுக்கு அவர்கள் எல்லாம் கற்பித்து சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பாடமாக எடுத்துக்கொண்டு இருக்கின்ற இஸ்லாமியர்களும் பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளும் உங்கள் அனைவருக்குமே இந்திய திருநாட்டினுடைய இந்த நன்னாளினுடைய இந்திய குடியரசு தினத்தினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இது போன்று நாம் நல்ல முறையில ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் மற்ற சமயத்தை சேர்ந்தவர்களும் அத்தனை பேருமே ஒன்றாக இருந்து இந்த நாட்டை உயர்த்துவோம், மத நல்லிணக்கத்திற்காக வேண்டி பாடுபடுவோம், நாட்டினுடைய பொது சட்டங்களிலே அனைவரும் பொதுவாக நின்று இந்த நாட்டிற்கு ஒத்துழைப்பு தருவோம், நாட்டிலே பல நச்சு கருத்துக்களை நாசுக்காக சொல்லிவிட்டு செல்லக்கூடிய நயவஞ்சகர்களை கண்டறிந்து அவர்களை ஓரம் தள்ளி நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாடுபட்டு இந்தியாவை மிக விரைவில் வல்லரசு நாடாகவும் ஆக்குவோம் என்பதை ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு
நாட்டினுடைய சட்டங்கள் திட்டங்களுக்கு பின்பற்றி வாழுவோம் என்ற உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டு இன்ஷால்ல வரக்கூடிய காலங்களிலே அவருக்கொருவர் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாழ்ந்து இன்றைய சுதந்திர குடியரசு தினத்தினுடைய இந்த நன்னாளில இருக்கின்ற இந்த உண்மையான இந்த வாழ்த்துக்களையும் நெஞ்சத்தினுடைய மகிழ்வையும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு பரிமாறிக்கொண்டு சமூக வலைதளங்களில் இருப்பது போன்று எல்லா நாட்களிலும் இருப்பதற்கு வல்லோன் இறைவன் தௌஃபிக் செய்தருள் புரிவானாக. அதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் வளமான வாழ்க்கையும் வாழ்வாங்கு வாழ்ந்த வல்லோர்கள் நல்லோர்கள் சாலிஹீன்கள் நாதாக்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வல்லோன் அல்லாஹ் வல்ல நபியினுடைய சுன்னத்துகளை பின்பற்றி வாழ்ந்து நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சட்ட திட்டத்திற்கும் பின்பற்றி வாழ்ந்து உண்மையான இஸ்லாமிய உண்மையான அரசியலினுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை கற்று அதை செயல்படுத்தக்கூடிய செயல் வீரர்களாக என்னையும் உங்களையும் உலக மக்கள் யாவரையும் வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஆக்கியருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு இனிய சுதந்திர குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு இருக்கும் பொழுது அடுத்த ஒரு சந்தர்ப்பத்திலே இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கணியத்திற்குரிய வசூலத்துல் ஹசனா மீடியா, கூத்தாநல்லூர் ஜமாத்தினர்கள், புரசைவாக்கம் ஜமாத்தினர்கள், சென்னை வாழ் மக்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதில் கலந்து கொண்டு இனி அடுத்தடுத்த தொடர்களிலே பேசக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த எல்லா ஆலிம்களுக்கும் அந்த நிர்வாகத்தினர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வூர் மக்களுக்கும் நன்றிகளை மீடியாவின் சார்பாகவும் என் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் முடிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.